வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அருண். இந்த வீடியோவில் ஆங்கரிங் பயாஸ் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது மென்டல் மாடல் சீரீஸோட தேர்ட் எபிசோட். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னோடய நன்றி. ஆங்கரிங் பயாஸ் அப்படின்றது ஒரு காக்னேட்டிவ் பயாஸ். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்றது தான் இந்த ஆங்கரிங் பயாஸோட கான்செப்ட். வாங்க இது நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சின்ன வயசில் ஒரு பசல் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கிறோம். இந்த லைனை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணாமல் எதுவும் பண்ணாமல் எப்படி இதை வந்து சின்னதாக்குறது அப்படின்றது. அதை சின்னதாக்கணும் அப்படின்னா அது பக்கத்தில் ஒரு பெரிய கோடு வரைஞ்சால் இந்த லைன் சின்னதாகிரும். பிகாஸ் நம்மளுக்கு இருக்கிற ஒரு லைனை வந்து நூறு லைனோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணுறப்போ இந்த லைன் வந்து சின்னதாக இருக்குது. இதுதான் ஆங்கரிங் பயாஸோட அடிப்படை. இந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 1000 ரூபாய்னு ஒரு கடையில் போட்டிருக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த ட்ரெஸ்ஸோட விலை எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே ரீட்டைல் கடையில் வந்து ட்ரெஸ்ஸோட விலையை கூட தான் வச்சுருப்பாங்க. அப்படின்றதுனால இதை பற்றி நம்மளுக்கு ஒரு தோராயமாக ஒரு மதிப்பு தோணும். கரெக்டாக யோசிச்சு வச்சுருங்க. அதே மாதிரி அதே ட்ரெஸ்ஸை டைரெக்டாக 1000 ரூபான்னு போடுறதுக்கு பதிலாக 2000 ரூபான்னு போட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஒரு சேல் நடக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட விலையை வந்து நீங்கள் எவ்வளோ நினச்சிருப்பீங்க பார்த்த உடனே? ஓகே, இப்போ உங்களுக்கு மனசில் ஒரு வேல்யூ தோணிருக்கும் இல்லையா? இந்த ட்ரெஸ்ஸை 1000 ரூபாய் அப்படின்ட்டு பார்த்தவங்க எல்லோரும் அந்த 1000 ரூபாய்க்கு பக்கத்தில் உள்ள நம்பரில் இந்த ட்ரெஸ்ஸோட ஒரிஜினல் வேல்யூ இருக்கும்னு நினச்சிருக்காங்க. சில பேர் வந்து 800 ரூபான்னு நினைக்கிறாங்க, சில பேர் வந்து 700 ரூபான்னு நினைக்கிறாங்க, சில பேர் 650 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து டிஸ்கவுண்ட்டில் பார்த்துருப்பாங்கல்ல, 2000 அப்படின்னு போட்டுட்டு அதை டிஸ்கவுண்ட் போட்டு 1000 ரூபீஸ்னு போட்டிருக்கிறத. ஸோ இந்த மாதிரி பார்க்குறவங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸோட விலையை வந்து ஒரு 1600 ரூபாய் இருக்கும், 1500 ரூபாய் இருக்கும், 1400 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறாங்க. காரணம், முதல்ல பார்த்த அந்த 2000 ரூபாய் வந்து நம்ம மனசில் வந்து ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது. ஆங்கர்னால் நங்கூரன்றது தமிழில், ஆங்கர் மாதிரி இருக்குது. நம்ம மனசு வந்து அந்த 2000 ரூபாய்க்கு பக்கத்தில் உள்ள ஒரு விலையை வந்து இந்த ட்ரெஸ்ஸோட விலையாக வந்து டிசைட் பண்ணுது. இதுதான் ஒரு ஆங்கரிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். டேரியல் கான்மன் அப்படின்றவர் வந்து இந்த ஆங்கரிங் பயாஸ் அப்படின்றத காயின் பண்ணார். யூகேயில் ஒரு சர்வே நடத்தினார். அதில் சில பேர்கிட்ட போயிட்டு 1 to 100 ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அவங்க நினச்சதுக்கப்புறம் யூகேயில் எத்தனை பர்சன்டேஜ் ஆப்பிரிக்கன் வாழ்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஷினை கேட்குறாரு. இப்போது அந்த 1 to 100 10 15 அந்த மாதிரி நம்பர் சூஸ் பண்ணவங்க வந்து ஒரு 15% இருக்கலாம், ஒரு 20% இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. அதே இது 50க்கு மேலே சூஸ் பண்ணவங்க வந்து ஆப்பிரிக்கனோட பர்சன்டேஜ் வந்து 45% இருக்கலாம், 65% இருக்கலாம்னு சொல்கிறாங்க. காரணம், ஆங்கரிங் அந்த 10 அப்படின்ற நம்பர் வந்து அவங்க மனசில் ஆங்கரிங்கை பதிகிறப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குது. இதே இது 50 அப்படின்றது அவங்க மனசில் ஆங்கரிங்காக இருக்கிறப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ வந்து அவங்க வந்து ஆன்சராக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆங்கரிங் அப்படின்றது உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்பர்ஸ் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வேணும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பர்ஸை பார்த்த உடனே நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி சர்வே எடுத்ததில் ஒரு 2250 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜாக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இங்கே இன்னொரு டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரணும். இதை வந்து நிறையா பேர்கிட்ட போய் கேட்டப்போ வந்து இதோட வேல்யூ வந்து ஒரு 512 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நம்பருமே ஒரே நம்பர் தான். இங்கே ஃபஸ்ட்டு வந்து 8லேருந்து ஆரம்பித்து 1 வரையே வந்திருக்குது. செகண்ட் கேட்ட கொஷினில் வந்து 1லேருந்து ஆரம்பித்து 8 வரையே வந்திருக்குது. ஆனால் 8லேருந்து ஆரம்பித்ததை பார்த்தவங்க ஒரு ஹையர் வேல்யூ சொல்லியிருக்காங்க, 2250. ஏன் அப்படின்னா 8 and 7 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து 56 வரும், அதோட 6 and 5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஹையர் நம்பர் வரும் அப்படின்றதுனால 2250 சொல்லியிருக்கிறாங்க. இதே வந்து 1லேருந்து அந்த நம்பர் ஆரம்பிக்கிறப்போ ஃபஸ்ட்டு 3 digits நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு 6 வரும். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 512 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரிஜினல் ஆன்சர் வந்து 40,320. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற முதல் இம்ப்ரெஷன் உங்கள் மனசில் பதியிறப்போ அதுதான் நம்ம மனசில் ஆங்கராக பதியுது. அது மூலமாக நம்ம வந்து ஒரு டிசிஷனோ ஒரு ஆன்சரோ நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்து ஆங்கரிங். இந்த ஆங்கரிங்கை வந்து நிறைய பேர் வந்து ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆங்கரிங்கை யூஸ் பண்ணி நம்மளை வந்து நம்மளோட பிரெயின் வந்து மேனிப்புலேட்டும் பண்ணலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் வந்து ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர். அவர் வந்து முதல் ஐபேடை லான்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐபேடோட விலை வந்து $999 அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம், ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற விலை வந்து $499 தான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஆங்கரிங் எஃபெக்டோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நம்மளோட மைண்டை வந்து அவங்க மணிப்புலேட் பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஒரு $1000 சொன்ன உடனே நம்ம மனசு வந்து நிறையா இருக்குன்னு தோணும். ஆனால் உடனே வந்து $500 சொல்லிட்டாரு. ஸோ அதோட அந்த $1000 கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சீப்பான விலையாக இருக்கிறதுனால நிறையா பேர் வாங்க அந்த டைமில் போனாங்க. ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ஐபேட் லான்ச் வந்து.
இதே டெக்னாலஜியை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறத பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்பீக்கர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் வந்து வாங்க நினைக்கிறீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து சேலில் இருக்குது. இப்போ சேலில் வந்து அதோட விலை வந்து 3000 ரூபானா, டைரெக்டாக அது 3000 ரூபான்னு போட மாட்டாங்க. ஒரு 5000 போட்டு அதுலேருந்து அடித்து 3000 ரூபான்னு போட்டிருப்பாங்க. காரணம், அந்த 5000 வந்து உங்கள் மனசில் ஆங்கரிங்காக இருக்கணும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப 3000 வந்து கம்மியான விலையாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்குவீங்க அப்படின்றதுனால அவங்க வந்து இப்படி 5000 கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி அதை ஸ்லாஷ் பண்ணி அடித்து நம்ம கண் முன்னாடி காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய பேருக்கு வாங்குறதுக்கான ஆர்வம் வந்து ஏற்படும். இப்போ நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ இல்லை இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனோ வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இங்கே பாருங்கள், ஒரு லைட் சப்ஸ்கிரிப்ஷன் வேணால் 800 அடித்து 480 அப்படின்னு போட்டுருக்காங்க மந்த்லி. இதே இந்த ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் வேணும்னா 1300 போட்டு அதை அடிச்சுட்டு 780 போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல வந்து உங்களுக்கு அந்த 800 இல்லை 1300 வந்து உங்கள் மனசில் ஆங்கர் ஆக்கிட்டு அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்போ நீங்கள் வந்து நிஜமான டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி வந்து கம்பெனிஸ் வந்து நம்ம மைண்டை மணிப்புலேட் பண்ணி நம்மளை வந்து ஒரு ப்ராடக்டை வந்து வாங்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கிறீங்க, செகண்ட் ஹேண்டில் OLX விற்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அந்த கேமராக்கு உங்களுக்கு வந்து 5000 விற்கலாம்னு நினைக்கிறீங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து 5000 அப்படின்னு நீங்கள் அந்த OLX போட்டிங்கன்னா கேட்குறவங்களாம் 3000, 2500, 4500 அந்த 5000 ஒட்டின வேல்யூவில் வந்து பார்கெயின் பண்ணுவாங்க. இதே இது நீங்கள் போடுறப்ப வந்து 8000, 9000 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சி 5000 கூட கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து செல்லர் வந்து எப்படி வந்து ஆங்கரிங் பேஸை யூஸ் பண்ணலான்றதை பார்த்தோம். இப்போ ஒரு பையர் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பார்கெயின் பண்ணுறப்பயே ரொம்ப அடிமட்ட விலைக்கு நீங்கள் பார்கெயின் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா விற்கிறவருக்கும் வந்து ஓரளவு ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விற்கிற மாதிரி தோணும், உங்களுக்கும் நல்ல பார்கெயின்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வாங்குறது விற்கிறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கிறீங்க, அதுலேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ப்ராடக்ட் வந்து கன்சியூமர் அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் விற்கிறப்போ டைரெக்டாக வந்து ஒரு 100 ருபீஸோ 200 ருபீஸ் அப்படின்னு விற்கிறதுக்கு பதிலாக ஒரு 115 போட்டு அதுலேருந்து நீங்கள் அடித்து 100 ருபீஸ்ன்னு போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து அதை வாங்க வந்து ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஆங்கரிங் பயாஸை உங்களோட தொழிலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மலான மக்கள் வந்து ஆங்கரிங் பயாஸ்க்குள்ளே மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா அதோட விலையை வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்காம நம்மளுக்கு அந்த பொருள் தேவையா இல்லையான்றதை யோசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த பொருள் ஒர்த்தா அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறம் நம்ம வாங்குகிற முடிவு எடுக்கணும். சும்மா டிஸ்கவுண்ட்டில் இருக்கே அப்படின்றதுக்காக நம்ம போய் எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. இது மூலமாக ஆங்கரிங் பயாஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். நன்றி. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த மாதிரி மென்டல் மாடல்ஸ் ஆர் பங்குச்சந்தைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.